அதிமுக பாஜக கூட்டணி முறைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிய கருத்து என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்காக தான் இந்த கூட்டணியை முறிவு வந்து உறுதி செய்யப்பட்டு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்காக சொல்ல ஆரம்பிச்சாரு, இப்பொழுது பார்த்தீங்கன்னா மக்கள் நலனுக்காக சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படி அவருடைய கருத்து மாறிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன? பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருக்க விரும்பவில்லை தன சாராம்சம். முக்கியமாக பாஜகவுக்கு தங்கள் கதவுகள் மூடப்பட்டு விட்டன என்பதையும் தெளிவுபடுத்திவிட்டன. அதிமுகவுடைய தொண்டர்களே கொதிப்படைய செய்யும் அளவிற்கு நீங்கள் உங்களுடைய பேச்சுக்கள் இருந்திருக்கு அப்படின்னா எந்த மடையனாவது இது செய்வானா? அமித்ஷா வந்தார், கேட்டார் எங்களிடம் 20 தொகுதிகள் கொடுங்கள் என்று கேட்டால் முடியாது என்று சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதா, நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சின்னு சொல்கிறாங்க, எடப்பாடி அவர்கள் சரியாக செயல்படலன்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் யார் எதிர்கட்சியாக பார்க்குறீங்க? அதாவது திமுகவை எதிர்ப்பது என்பது தெருக்களில் நடப்பதுங்க, ப்ரெஸ் மீட்டில் நடப்பது. என் வீட்டு ரோடு எண்டில் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் திமுகவுடன், அதிமுகவும் திமுகவும் சண்டை போட்டு கொடுத்துருப்பார். சரியா, ஒவ்வொரு தெருவிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. 24 எப்படி இருக்கும்? பலம் பொருந்திய ஒரு கூட்டணியை திமுக அமைத்திருக்கிறது. அதிமுக ஒற்றை தலைமை அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் சந்திக்கின்ற முதல் தேர்தல். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியலமைச்சர் கிஷோர் கே சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி முறைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிய கருத்து என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்காக தான் இந்த கூட்டணியை முறிவு வந்து உறுதி செய்யப்பட்டு சொல்லியிருந்தார். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்காக சொல்ல ஆரம்பிச்சாரு, இப்பொழுது பார்த்தீங்கன்னா மக்கள் நலனுக்காக சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படி அவருடைய கருத்து மாறிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன? அண்ணாமலைக்காக தான் கூட்டணி முறிவுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி சொல்லலையே. அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி மாநில தலைவர் பேசி வருவது அப்படின்றது கண்டனத்திற்குரியது அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. அண்ணாமலை பேசினதுனால தான் கூட்டணி முடிவுன்றதெல்லாம் வந்து அவர் சொல்லலை. இந்த அறிக்கையின் வாயிலமாக நம்ம புரிஞ்சிக்கொள்ள முடியாது தானே. ஒட்டுமொத்தமாக தொண்டர்கள் வந்து அண்ணாதுரை அவர்களை பற்றியும் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றியும் தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார், பொய்களை பேசி வருகிறார். அதை வந்து டெல்லி தலைமை அவர்களுடைய தலைமை அதை கண்டிப்பதாக தெரியவில்லை அப்படின்றதான் சொன்னாங்களே தவிர, நாமளுக்காக கூட்டணி முறிவுன்றதெல்லாம் இல்லை. நான் என்ன ஒருபடி மேலே போய் சொல்கிறேன்னு, சரிங்க 2 மாதம் 3 மாதம் முன்னாடி அண்ணாமலைக்காக தான் வெளியில் வந்தாங்கன்னு சொன்னாங்க, என்ன இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி டெல்லி வந்து பாராமுகமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அப்புறம் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். நாளைக்கு சொல்லுவோங்க அமித்ஷா போட்டு வந்த குர்த்தா கலர் எங்களுக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் கூட்டணி முறிவுன்னு சொல்லுவோம். என்ன பிரச்சனை? மொத்தத்தில் எங்களுக்கு உங்களை பிடிக்கல. பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருக்க விரும்பவில்லை தான சாராம்சம், அவ்வளவுதான். பட் ஆனால் எங்கள் கேள்வி என்னவா இருக்குன்னா, நம்ம கூட்டணியில் இருக்கப்ப சிஏ போன்ற சட்டங்களை ஆதரிக்கிறோம், ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் எதிர்க்கிறோம். இங்கே மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை போயிடுது அல்லவா? இல்லை, நம்பக அது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கட்சியுமே நீங்கள் நம்பகத்தன்மை என்ற வட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. இல்லை, இப்போ இது ஓட் பேங்காக தான் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு கேள்வி. ஜிஎஸ்டியை வந்து கடுமையாக விமர்சித்து எதிர்த்தவர் நரேந்திர மோடி, அப்புறம் அவர் பிரதமராக வந்து கொண்டு வரலையா? ஓகே, திமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்க இன்றைக்கி ஃபாசிச மோடின்னு சொல்லக்கூடிய திமுக இதே பாராளுமன்றத்தை தீர்மானம் கொண்டு வந்த பொழுது என்ன முடிவு எடுத்தாங்க? மோடி அரசாங்கத்தை, அப்பொழுது மாநில அரசாங்கமாக இருந்த மோடி அரசாங்கத்தை, குஜராத் கலவரம் நடைபெற்ற பொழுது அதை நியாயப்படுத்தி கொண்டு வந்த தீர்மானத்திற்கு திமுக என்ன நிலைப்பாடு எடுத்தது? ஆதரவு தெரிவிச்சிருந்தார். அப்புறம் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சிஏஏ போன்ற சட்டங்கள் நீங்கள் கொண்டு வந்தது எதற்காக, நீங்கள் அதை அமல்படுத்துவேன் என்று சொல்கின்ற அந்த காலம் இருக்குது பாருங்கள். இப்போ திடீர்னு தேர்தலுக்கு முன்னால் அந்த அறிவிப்பை கொண்டு வரீங்க இல்லையா, இது எதற்காக அப்படின்றத நம்ம கேள்வி கேட்குறோம். அப்போது உங்களுடைய நோக்கம் வேறு மாதிரியாக இருக்கிறது. அதில் சிறுபான்மை மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கிறார்கள் என்றால் அந்த ஆதங்கங்களை களைய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது, அரசாங்கமாக உங்களுக்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் சிஏஏவை இந்த ஆதங்கங்களை களையாமல் நீங்கள் அமல்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எங்கேயுமே ஆம்பிகுவிட்டியே இல்லையே. இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு எந்த வலுக்கட்டாயமாகவும் நான் ஆதரிக்க தெரியல, என்னுடைய உடன்பட்டு தான் ஆதரிப்புன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். ஆனால் இது தற்போது இந்த ஸ்டேட்மெண்ட் டிஃபராக இருக்கிறதுனால தான் இந்த கேள்வியே வருது. ஆமாம், ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்றதை மறந்து நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களுடைய ஆதங்கங்களை களைவதற்கு முனைப்பு எதுவும் காண்பிக்கவில்லை. மாறாக
ஒரு தேர்தல் வருகிறது என்கிற பொழுது நீங்கள் அவசர கதியில் அதை அமல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அதற்கு துணை போக வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? பாஜக கூட சிறுபான்மையினர் நம்ம கூட்டணி வச்சிருந்தா சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்றதுனால இந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு எடுத்துக்கலாமா? சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லைங்க, பாரதிய ஜனதாவுடன் தொடர்பில் இருந்தால் அதிமுகவுக்கு வழக்கமாக வாக்களிக்கக்கூடிய இந்துக்களை, பெரும்பான்மை இந்துக்களை கூட தயங்குகிறார்கள் அப்படின்றது தான் நீங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு ரிட்ரோஸ்பெக்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய அனாலிசிஸ். அதை வந்து நம்ம பகுத்தறி ஆய்ந்து பார்க்கும் பொழுது, பூத் வாரியாக நம்ம பார்க்கும் பொழுது அதிமுகவுடைய ஸ்ட்ராங் பூத் இருக்கு இல்லையா, அதாவது அதிமுகவுக்கு வலிமையான பூத்துகளாக இருந்தவை கூட சில பாதிப்புகளை சந்திக்கிறது. அதாவது 96 மிக மோசமான ஒரு தோல்வியை அதிமுக சந்தித்த பொழுது கூட வலிமையாக இருந்த பூத்துகள் கூட இந்த மாதிரியான ஒரு கூட்டணியை வைத்திருந்தால் பாதிப்பை சந்திக்கிறது அப்படின்னும் பொழுது அதிமுக அதை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. அப்படி தள்ளப்படும் பொழுது தேர்தலில் தங்களுக்கு அது உதவாது அப்படின்ற நிலையில் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதிமுக அந்த கூட்டணியை வைத்துக்கொள்ளும்னு? சரி, பாஜகவுடன் கூட்டணியை வைப்பதுனால் பாஜகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வருகிறது என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதேமாதிரி அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு செல்கிறது என்பதிலும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை காட்டிலும் கூடுதலான வாக்குகள் அதிமுகவிடமிருந்து பிரிந்து செல்கிறது. இது சிறுபான்மை மக்கள் மட்டும் கிடையாது. 50 ஆண்டுகள் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தெரியாதா சிறுபான்மை மக்கள் எவ்வளவு தூரம் வந்து அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் வாக்களிக்க மாட்டார்கள்ட்டு? சாதாரண அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டை வைத்திருப்பவன் கூட நீங்கள் அந்த தெருவில் எவ்வளோ வீடுகள் இருக்குது எவ்வளோ வாக்குகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா விரல் நுனியில் வச்சுருப்பான். நான் சொல்கிறது சாதாரண உறுப்பினர் அட்டை வைத்திருக்கின்ற அதிமுக நபர் கூட வச்சுருப்பான். இப்போ அந்த அதிமுகவுடைய தலைமைக்கு தெரியாதா சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மையானோர் வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று அதிமுகவுக்கு தெரியாதா? வெறும் முஸ்லீம் ஓட்டுகளுக்காக மட்டும் ஒரு முடிவு எடுப்பாங்களா? அப்போது உங்களுக்கு அரசியல் அரிச்சுவடியே தெரியவில்லை என்று அர்த்தம்னா எடுத்துப்பேன். இந்த வாதத்தை யார் வைத்தாலுமே அவர்களுக்கு அரசியல் அரிச்சுவடியே தெரியல. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை சிறுபான்மை மக்கள் மட்டுமே புறக்கணிக்கிறார்கள் பாஜகவை என்பது அல்ல. இங்கே பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியிலேயே பாஜகவுக்கு ஏற்புடைமை இல்லை. பட்டனா இப்போ தற்போது கருத்துக்கணிப்பு வெளியாயிருக்கலவா, முந்தைய கருத்துக்கணிப்பு அதில் பாஜகவுக்கு ஃபேவராக தானே வந்திருக்கு. எந்த கருத்துக்கணிப்பு? டைம்ஸ் நவ் அண்டு என்ன அடிப்படையில் இந்த கருத்துக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது? பாஜக கூட்டணின்னு போடுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு போடுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இருக்காங்க? தற்போதுக்கு பெரிதளவில் யாரும் இல்லை. அப்புறம் அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணின்னு எடுத்தீங்க கருத்துக்கணிப்பை? இங்கே அதிமுகன்னு எடுக்க போனால் அதிமுக தனியாக தானே கணக்கில் வச்சுருக்காங்க. ஆமாம், அது ஏன்னா அதிமுக தனியாக நிற்கிறது என்பது தெளிவுபடுத்தி விட்டது. பாஜக எந்த கூட்டணியும் தெளிவுபடுத்தியிருக்காங்களா? 2 வாரங்களுக்கு முன்னர் கூட அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணி என்று வந்தால் அவர்களுடன், இல்லை என்றால் தனித்தே 39 தொகுதிகளும் போட்டியிடுவதற்கு தயார் அப்படின்னு அதிமுக சொல்லிடுச்சு இல்லை. அப்போ அதன் அடிப்படையில் தானே அந்த கருத்து கணிப்பு இருந்திருக்கணும். இப்போ பாஜக கூட்டணின்னு நீங்கள் போடுறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இருக்கிறார்கள்? பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், கூட்டணி கட்சிகள் இருக்கின்றனவா? நீங்கள் நாடு முழுக்க பாருங்கள், இந்த 5 மாநில தேர்தலுக்கு அப்புறம் இந்தி கூட்டணி ஆட்டம் கண்டு போயிருக்கிறது. அதிலிருந்து நிதிஷ்குமார் விலகிவிட்டார். எங்கே சென்றார்? பாஜகவை நோக்கி சென்று விட்டார். அதிலிருந்து ராஷ்டிரிய லோக்தல் அஜித் சிங்கோடைய கட்சி விலகிவிட்டது. எங்கே சென்றிருக்கிறது? உத்தரப்பிரதேசத்தில் இவங்க பாஜகவுடன் சென்று விட்டது. சரி, மம்தா பானர்ஜியை தெரிவித்து விட்டார். மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்து விட்டார். வெறும் கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்து விட்டார். பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே தெரிவித்து விட்டார். நாங்கள் குறைந்தபட்சம் 25 தொகுதிகளில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கர்நாடகத்தில் தேவேகௌடா போய் சந்திக்கிறார். குமாரசாமியும் தேவேகௌடாவும் ஜனதாதள் மதச்சார்பின்மை அப்படின்ற அந்த கட்சி, அவங்க போய் டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி பேச்சுவார்த்தைகளை ஒப்பந்தமும் அவர்கள் செய்து விடுகிறார்கள். சந்திரபாபு நாயுடு சென்று சந்திக்கிறார், ஜெகன்மோகன் ரெட்டி சென்று சந்திக்கிறார். இத்தனை பேர் சென்று சந்தித்து கூட்டணிகள் நடந்து வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவதற்கு இத்தனை பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக பஞ்சாபில் அகாலிதளம், பாரதிய ஜனதாவுடைய நீண்ட நாள் பயணித்த கூட்டணி கட்சி, அது அந்த விவசாய மசோதா சட்டத்திருத்த மசோதாக்களில் அவர்களுக்கு ஒரு பிளவு ஏற்பட்டது, அவர்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டது. அந்த பிரிவு என்பது இப்பொழுது சேர்ந்து விட்டார்கள் இந்த கூட்டணிக்காக. இப்போ இவ்வளோ டெவலப்மெண்ட் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் ஏன் சார் நடக்கலை?
ஒரு வாரத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி பச்சமுத்துவும் ஏசி சண்முகமும் விட்டா வேற யாரும் வந்தா மாதிரி தெரியல. ஏன் இல்லை சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஒரு வாரத்துக்கு கூட்டணி இல்லாமல் இந்த நடக்காதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. சப்போஸ் கூட்டணி இருந்து பாஜக எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வந்ததுன்னா அப்போ அதிமுக நிலைமை முதல்ல கூட்டணியை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தானேங்க கூட்டணி இருந்துன்னு நீங்கள் பேசணும். கூட்டணிக்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னேன், இப்போ இவ்வளோ பேர் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேருந்து ஒருவர் கூட பாமகவோ தேமுதிகவோ ஒருவர் கூட அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நினைக்கலையே. நீங்கள் சொல்லக்கூடிய மோடி அலை என்பது இந்தியா முழுக்க பரவி இருக்கிறதுன்னு சொல்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் அந்த தாக்கம் இருந்தால் இத்தனை நேரத்துக்கு க்யூவில் நின்றுருக்கணுமே அவங்க கமலாலயம் வாசலில், நானும் நீன்னு போட்டி போட்டு. எலெக்ஷன் வர டைம் இருக்குல்ல. ஆ, அப்போது மற்றவங்களுக்குலாம் டைம் இல்லையா? அவங்களாம் எப்படி போனாங்க? இது வரைக்கும் இவங்க யாரும் வரல இல்லை. அப்போ அது என்ன என்ன நிரூபிக்குது? தமிழ்நாட்டில் நீங்கள் மற்ற இடங்களில் என்ன தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் வந்து அண்ணாமலையுடைய பாத யாத்திரையா அது என்ன யாத்திரையோ இந்த என் மக்கள் அந்த யாத்திரைக்குள்ளெலாம் நான் போகலை. நான் மோடியே எடுத்துக்கிறேன். மோடி ஒரு பலம் பொருந்திய பிரதமர் வேட்பாளர். இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்புறம் ஒரு பலம் பொருந்திய பிரதமராக பார்க்கப்படக்கூடியவர். ஓகே, அப்படி இருக்கக்கூடியவர் மூன்றாவது முறையாக தேர்தலை எதிர்கொள்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம். அப்படிங்கும் பொழுது தமிழகத்தில் எந்த சலனமும் இல்லையே. பட் அவங்க வளர்ந்துருச்சு தானே சொல்கிறாங்க. அது அவங்க சொல்ல தான் செய்வாங்க. இல்லை வளரலைன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறோம், வளரலை, நான் நடையாக நடக்கிறேன், வளரலை அப்படின்னு சொல்லுவாங்க? முடியும், வளர்ந்துட்டுருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ உங்கள் பார்வையில் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே கூட்டணி இருந்தால் மட்டும்தான். நீங்கள் முதல்ல கூட்டணியை தெளிவுபடுத்திட்டு அப்புறம் பர்சன்டேஜ் பேசுங்க. அதிமுக தரப்புலையுமே இன்னுமே கூட்டணி அமையாமல் இருக்குது. ஆமாம், அதிமுக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்களே, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், கண்டிப்பாக ஒரு கூட்டணி பலம் பொருந்தி ஒரு கூட்டணி அமையும்னு. இப்போது நான் பேசக்கூடிய நபர்கள், அதாவது ஒரு கட்சிக்கு யார் என்ன முடிவு எடுக்கணுன்றது நான் எடுக்க முடியாது. பாமக என்ன முடிவு எடுக்கணுன்றதை நான் சொல்ல முடியாது. தேமுதிக என்ன முடிவு எடுக்கணுன்றதை நான் சொல்ல முடியாது. இப்படி நிறைய பேர் ஆளுடங்கள் சொல்கிறார்கள். அதாவது ஒரு யூடியூப் சேனல்லையோ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலேயோ போய் உட்காந்துக்கிட்டு இந்த கட்சி அவங்களோட சேரலாம், அந்த கட்சி இவங்களோட சேரலாம்னு சொல்கிறாங்க. இந்த ஆறுடங்கள்லாம் கடந்து கிரவுண்டில் வேறு மாதிரி சிந்திப்பாங்க. ஒரு கட்சியுடைய தலைவர் முடிவெடுக்கிறார் என்றால் அவருடைய ஷார்ட் டேர்ம், அதாவது இன்றைய தேவை என்ன, தொலைநோக்கு பார்வையுடன் தேவை என்ன, இதையெல்லாம் மனதில் வைத்து தான் அவர்கள் எடுப்பார்கள். அது மருத்துவர் ராமதாஸாக இருக்கட்டும், இல்லை பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும், இவங்க இப்படி தான் எடுப்பாங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு கட்சிகள் பிரதானமாக பார்க்கப்படுகின்ற கட்சிகள். மற்றவையெல்லாம் ஓரளவிற்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகளை அந்தந்த முகாம்களில் முடித்து விட்டார்கள். உதாரணத்திற்கு இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா விசிக அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையை அட்வான்ஸ் செய்தி கொண்டு போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட்டும் அப்படியே, காங்கிரஸும் அப்படியே. ஸோ இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னே வச்சுப்போம். இந்த பக்கம் எடுத்திங்கனாக்க பிரதான கட்சிகள் இப்போ அதிமுக பாஜகவுடன் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தி விட்டது. முக்கியமாக பாஜகவுக்கு தங்கள் கதவுகள் மூடப்பட்டு விட்டன என்பதனையும் தெளிவுபடுத்தி விட்டன. மற்றவர்களோட கூட்டணி என்கிற ஆப்ஷனை ஓப்பனாக வைத்திருக்கிறார்கள். இப்படின்னு வைத்தால் இந்த ரெண்டு கட்சிகள் எடுத்துப்போம். இப்போ இந்த ரெண்டு கட்சிகள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்ட நாம் பேசும்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர் அங்கே இருக்கக்கூடிய செகண்ட் லைனில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட பேசும்பொழுது அவர்கள் பாஜகவுடன் செல்வதற்கு தயங்குகிறார்கள். பாமகவும் தேமுதிகவும் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள். நான் வந்து மருத்துவர் ராமதாஸோ பிரேமலதா விஜயகாந்தோ இந்த எண்ண ஓட்டத்தை வைத்திருக்கிறாருன்னு நான் சொல்லலை. பட் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் அவர்கள்ட்ட பேசும்பொழுது அவர்கள் இதை தெரிவிக்கிறார்கள், அவர்கள் தயங்குகிறார்கள். என்ன தயக்கம்னா பாஜகவுடைய வரலாறை பார்க்கிறார்கள். நீங்கள் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியை எப்படி சிதைத்தீர்கள்? சிராக் பாஸ்வானுக்கும் பசுபதி பரசுக்கும் இடையே நீங்கள் பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த சின்னத்தில் ஒரு சின்னத்தை முடக்கினீர்கள். அதே மாதிரி இங்கே சரத்பவாருக்கும் அஜித் பவாருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி மகாராஷ்டிராவில் நீங்கள் அந்த சின்னத்தையும் முடக்கி இதுக்கப்புறம் இப்போ அஜித் பவாருக்கு அந்த சின்னத்தை வழங்குகின்ற அந்த பஞ்சாயத்தில் ஈடுபடுகிறீர்கள். தக்கரேவோட கட்சியை உடைத்தீர்கள். இப்படி ஒரு ஒரு இடத்திலும் நீங்கள் சென்று உங்களுடன் கூட்டணி வைக்கின்ற கட்சியை அழிக்கிறீர்கள், இல்லை என்றால் அதை உடைக்கிறீர்கள். இப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றதான் உங்களுடைய வரலாறாக இருக்கும் பொழுது உங்களுடன் சேருவதற்கு யாருமே தயக்கம் காண்பிக்கத்தான் செய்வார்கள். அதுதான் இப்போது அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து இங்கே பாமக இருக்க தொண்டர்களும் தேமுதிக இருக்க தொண்டர்களும் ஆதங்கமாக வெளிப்படுத்துகிறார்கள். இன்னொன்று, அதிமுக உங்களுடன் எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதகம் ஏற்படுத்தும் செயலில் ஈடுபடவில்லை. அப்படி இருக்கக்கூடிய அதிமுகவையே நீங்கள் 3% கட்சியை வச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், பச்சையாக சொல்ல வேண்டுமென்றால், நீ வச்சிருக்கிற ஒத்த ஓட்டு கட்சியை வச்சுக்கிட்டு பட் நீங்கள் வாய்ஸை விடால் விட்டுக்கொண்டு அந்த அதிமுகவையே நீங்கள் வந்து ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும் அளவிற்கு அதிமுகவுக்கு தொண்டர்கள் வெறுக்கும் அளவிற்கு நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற கட்சிகளை எப்படி நடத்துவீங்க? மருத்துவர் ராமதாஸ் ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுடைய தொண்டர்கள் என்றைக்குமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள்.
தலைமை ஆனால் நட்புறவுடன் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் தலைமையை நாங்கள் அணுக முடியும். ஆனால் தொண்டர்கள் என்றைக்குமே எங்களுக்கு நேர்மையாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நேர்மாறாக அவர் சொல்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதா இருந்த பொழுது நான் சொல்கிறேன், அதிமுகவுடைய தலைமையை நாங்கள் எங்களால் இமீடியட்டாக சந்திக்க முடிவதில்லை, அதை அணுக முடியறதில்லை. ஆனால் தொண்டர்கள் அவர்கள் என்றைக்குமே எங்களுக்கு அணுக்கமாக இருக்கிறார்கள். தேர்தல் உடன்படிக்கை என்று வந்துவிட்டால் கூட்டணி தர்மத்தை அவர்கள் காக்கிறார்கள் அப்படின்றத அவங்க அவர் சொல்கிறார், பதிவு பண்ணுறார். சரி, அப்படி இருக்கும்பொழுது அதிமுகவுடைய தொண்டர்களே கொதிப்படைய செய்யும் அளவிற்கு நீங்கள் உங்களுடைய பேச்சுக்கள் இருந்திருக்கு அப்படின்னா எந்த மடையனாவது இது செய்வானா? தென்னிந்தியாவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டணி கட்சி, அவசியமே இல்லாமல் அதாவது அவசியம் இருந்து நீங்கள் பேசியிருந்தால் பரவாயில்லை, அண்ணாதுரை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, செல்வி ஜெயலலிதாவை நீங்கள் இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நாள் நீங்கள் அவங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க ஒரு பேட்டியில், அதுவும் எங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் நீங்கள் அந்த பேட்டியில் இடைச்சர்களாக அதை கொண்டு வருகிறீர்கள், அதாவது அந்த கேள்வியை கேட்க சொல்கிறீர்கள். அந்த ஆங்கில நாளேடு கொடுத்த பேட்டியில் நீங்கள் கேட்க சொல்கிறீர்கள் அப்படின்னும் பொழுது இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன? ஒன்று நீ ஒரு மடையன், இல்லை என்றால் நீ ஒரு எண்ணம் கேட்டவன், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று. இந்த ரெண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியுடன் எதற்காக பயணிக்க வேண்டும்? பன்னீர்செல்வத்துடன் உறவு கொண்டாடி எங்கள் கட்சிக்குள்ளே 1000 இருக்கோங்க, நாங்கள் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், உனக்கு என்ன வந்தது? நீ யார் டெல்லியிலேருந்து இங்கே வந்து ஒத்துமையாக இருங்கள்னு சொல்கிறதுக்கு? இப்போ இதையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அத்தனையும் சகித்து கொண்டு அதிமுக பொறுமையாக தான் அதை எதிர்கொண்டது. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அந்த தலைவர்களையே பற்றி பேசுவீங்கன்னா அதை பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் அதிமுக கிடையாது, அப்படி ஒன்றும் உன்னால் எங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடையாது அப்படின்ற முடிவை தொண்டர்களிடமே விட்டுவிட்டது. தொண்டர்கள் ஒருமித்த கருத்தாக வந்து எங்களுக்கு இந்த கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதுதான் அறிவிப்பாக வெளிவந்தது. அப்படி இருக்கக்கூடிய அதிமுகவையே அதிமுக தொண்டனே அதிகப்படியான சகிப்புத்தன்மை கொண்ட தொண்டன், அந்த தொண்டனையே நீ வந்து வெறுப்பேற்றுவனா? நீ எப்படி பாமகவையும் தேமுதிகவையும் அரவணைச்சு எடுத்துகிட்டு போகிற, தேர்தல் வரைக்கும் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னால் தான் வந்த ஓட்டுன்னு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் பண்ணுற கேள்வி வருது இல்லை? தொண்டர்கள் மத்தியில் இந்த கேள்வி இருக்குது. நான் வந்து உள்ளபடியே பாமக இந்த முடிவை தான் எடுக்கும், தேமுதிக இந்த முடிவை தான் எடுக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தொண்டர்கள் மத்தியில் இந்த ஆதங்கம் இருக்குது, நியாயமான ஆதங்கமாக நான் அதை பார்க்கிறேன். தொண்டர்கள் வந்து இப்போ சுகமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் கடந்த முறை பார்த்தீங்கன்னா 10.5 கொடுத்தப்ப நார்த்தில் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போ சவுத்தில் வந்து அடி வாங்குச்சு இல்லைவா? அதாவது இந்த 10.5% அப்படின்றதை கொடுத்தது நியாயமாக வழங்கப்பட வேண்டியது. இதை கொடுத்தது அந்த காலம், அதாவது தேர்தலுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் அது அறிவிப்பு மேற்கொண்டது தான் தவறுன்னு நான் பார்க்குறேன். இதை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க செஞ்சுருக்கணும், செஞ்சுருந்தாங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க முடியும். மற்ற சாதிகளுக்கு இதனால் பிரச்சனை கிடையாது, மற்ற சாதிகளால் பிரச்சனை என்பதனை திமுக உட்பட இந்த விஷம பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றது அது கிடையாது என்பதனை நம்ம விழிப்புணர்வாக ஏற்படுத்தியிருக்கலாம். அது செய்யாமல் அவசரகதியில் அதை கொண்டு வந்தது தான் என்னை பொறுத்திருக்கும் தவறுன்னு நான் பார்க்குறேன். மற்றபடி 10.5 கொடுக்கப்பட வேண்டியது தான். அந்த தாக்கம் இப்போ வரைக்கும் இருக்குமா சவுத்தில்? இருக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன், இருக்காது. ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் எங்கள் நியாயமாக அந்த வணிக சமூகத்திற்கு வழங்கப்பட வேண்டியது தானுங்கிறது. அதை துணிச்சலாக எடுத்த அந்த முடிவை எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு தலைவர் என்பவர் ஒரு அரசியல்வாதியாக மட்டுமே சிந்திக்கக்கூடாது, அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் ஆவீங்க. நீங்கள் ஒரு ஆவரேஜ் பாலிட்டிஷியன்லேருந்து நீங்கள் எப்படி ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக வருவீங்க? அப்போ பல தலைமுறைகளுக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக நீங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி இருக்க நீங்கள் ஒரு சராசரி அரசியல்வாதியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா அப்போது உங்களுடைய தலைமை பண்பு என்பது கேள்விக்குறியாகும். இங்கே தன் தலைமை பண்பு என்பதனை நிரூபித்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த 10.5 என்பது நியாயமாக அந்த சமூகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ஒதுக்கீடு, அதை வழங்கினார். வரலாற்று சிறப்பு மிக்க அந்த முடிவு காலத்தில் என்றைக்கு நீங்கள் பார்த்தாலும் வரலாற்றில் அது பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். எப்படி 69% வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டு வந்தார் என்று வரலாற்றில் அது பதியப்பட்டதோ, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்து 50% என்பதனை கொண்டு வந்தார் என்பது பதியப்பட்டதோ, அதே போல் இந்த 10.5 உள் ஒதுக்கீடு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார் என்பது வரலாற்றில் பதிந்துவிட்ட ஒன்று. கடந்த எலெக்ஷனில் 10.5 சவுத்தில் ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு, அது எல்லாரையும் மறுக்க முடியாது. இல்லை, என்ன கேள்வி என்னென்னா, அது தாண்டி டிடி தினகரன் அவர்களுமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினார் அல்லவா? 21 தொகுதிக்கிட்ட அவருடைய தாக்கம் இருந்தது.
இப்போ மூன்று பேர் ஒன்றிணைந்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ்ஸும் கூட சேர்ந்திருக்காரு, சசிகலா அவர்களும் ஒன்றிணைந்த அதிமுகன்னு சொல்லிட்டு வராங்க. இதெல்லாமே இந்த தேர்தலையும் பாதிப்பு ஏற்படுத்தும் அதிமுக. டிடிவி தினகரன் 2019 அவர் முதலில் சந்தித்த தேர்தல், அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் பொது தேர்தல்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்க அவர் முதலில் சந்தித்த பொது தேர்தல் வந்து 2019 எவ்வளவு வாக்குகளை பெற்றார்? ஓகே, அதுக்கப்புறம் 4% பெற்றாரா? அதுக்கப்புறம் 2021 எவ்வளவு வாக்குகள் பெற்றார்? அப்படியே தேஞ்சி வந்துருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இன்னைக்கு 2019 இருந்த நபர்கள் 2021 அவருடன் பயணிக்கவில்லை. 2021 பயணித்த அந்த சொற்ப நபர்களும் கூட 2024 இல்லை. சசிகலா விட்டுருங்க, ஓபிஎஸ்க்கு வரேன் நான் அடுத்தது. நான் தினகரனை ஃபஸ்ட்டு முடிப்போம். தினகரன் எடுத்தீங்கன்னாக்க அவர் சொல்லக்கூடிய அவருடைய ரைட் ஹேண்ட்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே இன்றைக்கி வெளியில் வந்துட்டாங்களே. அப்போ உங்களோட கட்சி எத்தனை நாளைக்கு நீ இந்த 100 ஜெயிக்க வைக்க மாட்டேன்னு கட்சி நடத்துல? ஓட் கட்டரா எத்தனை நாளைக்கு நீ இருக்க முடியும்? ஒரு தேர்தலில் செல்லுபடியாகும், ரெண்டு தேர்தலில் செல்லுபடியாகும், மூணாவது தேர்தலில் செல்லுபடியாகாது. ஒன்றையும் கடந்து அந்த கட்சி சிந்திக்க ஆரம்பித்தோம். எப்போவுமே ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பவர் இன்னொருத்தரை வெற்றியடையாமல் செய்வேன் என்பதற்காக நீங்கள் கட்சி நடத்தினீங்கன்னா யுவர் ஒன்லி ஏ ஓட் கட்டர், யுவர் நாட் அ பார்ட்டி, கிரெடிபிள் பார்ட்டி கிடையாது, நம்பகத்தன்மை கொண்ட ஒரு கட்சி கிடையாது. ஸோ அது அதனால் அதை நம்பி ஒரு அரசியல் கணக்கெல்லாம் போட முடியாது. அதனால தான் அமித்ஷா அவர்கள் இது பன்னீர்செல்வமே பதிவு பண்ணுறார். அமித்ஷா வந்தார், கேட்டார் எங்களிடம் 20 கொடுங்கள் என்று கேட்டால் முடியாது என்று சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. 12 கொடுங்கள் என்று கேட்டால் அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 10 அதுவும் முடியாது. சரி, தொகுதியே வேண்டாம், 10 முடியாது. ஏன்னா இப்படி மிரட்டுபவர்களுக்கு நீங்கள் இந்த பிளாக்மெயில் பாலிட்டிக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் வந்து தொகுதிக்கு 2000 ஓட்டு வச்சுருக்கேன், எனக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்குற மாதிரி தான் இது. இது ஒரு அரசியலா? இது ஒரு லாங் டேர்மாக நினைக்கக்கூடியவர்கள். அதாவது 4.5 நீ வந்து இந்த மூத்த அமைச்சர்கள், மூத்த கட்சியினர் இவர்கள்லாம் அசிங்கப்படுத்துவ, கேவலப்படுத்துவ, தேர்தல் வரும்பொழுது மட்டும் என்கிட்ட 2000 ஓட்டு இருக்கு, எனக்கு நீ கூட்டணி சேர்த்துக்கொண்டு சேர்த்துப்பாங்களா? இப்படி அரசியல் நடத்த முடியுமா? அதனால் அது வந்து என்றைக்குமே வந்து அது நிற்காது. ஸோ அதை விட்டுருங்க. தினகரன் கதை முடிந்து போன கதை. அடுத்து பன்னீர்செல்வத்துக்கு வருவோம். பன்னீர்செல்வத்துக்கு தேனியை தாண்டி என்ன பெரிய இது இருக்குது? தேனியில் என்ன இருக்குது? முக்குளத்து சமுதாயம் திரண்டு வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நீ முத்துராமலிங்க தேவர் முக்குளத்து சமுதாயம் என்பதையும் கடந்த ஒரு தேசிய தலைவராக நான் பார்க்குறேன். அப்படி ஒரு தேசிய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு எவ்வளோ பேருங்க ஓட்டு போட்டாங்க முக்குளத்து சமுதாயத்தில்? 3% 4% ஓட்டு போட்டாங்க. காமராஜர் பின்னாடி திரண்டு போனாங்க முக்குளத்து சமுதாயம். அப்போ நீங்கள் முக்குளத்து சமுதாயம் என்பது இந்த இந்த ஒன்றையனா பன்னீர் பின்னாடி தான் திரண்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேனியில் போட்டிட்டு டெபாசிட் வாங்குவாரா இவர்? கடந்த முறை தன் மகனே வெற்றி பெற வச்சார்களோ? யார் எந்த அடிப்படையில்? அதிமுக என்ற கட்சி இருந்தது. நீங்கள் உனக்கு என்ன இருக்கு? உனக்கு வேட்டி கூட கிடையாது. எல்லா இடத்தையும் தோற்று பட்டாபட்டியோட போக வேண்டியதான் நீ தேர்தலை சந்திக்கிறதுக்கு. உனக்கு என்ன இருக்கு? சின்னம் இருக்கா? கட்சி இருக்கா? இரட்டையிலேயே முடக்கும்னு சொல்லியிருக்காரு லெட்டர் சார். அது நீ வேஸ்ட்டே இருக்க வேண்டியதான். இரட்டையிலேயே முடக்கும், இரட்டையிலே முடக்கும், வேஸ்ட்டே இரு. உனக்கு தான் அதான் நான் சொல்லிட்டேனே, நீ சின்ன வரைக்கும் போயிட்டேன், உனக்கு வேட்டியே கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. வெறும் பட்டாபட்டியோட போக வேண்டியதுதான் நீ தேர்தலை சந்திக்கிறதுக்கு. அப்புறம் நீ எங்கேருந்து சின்னத்தை பற்றி பேசுறது? ஓகே, அப்போ மொத்தத்தில் ஆக்கப்பூர்வமாக எதுவும் சிந்திக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சின்னத்தை முடக்குவேன், அதை முடக்குவேன், இதை முடக்குவேன், ஆஃபீஸை அடிச்சு உடைப்பேன், இப்படி தான் பேசிகிட்டு இருக்கணும். அப்போ இது இதெல்லாம் ஒரு அரசியலா? அடுத்து சசிகலாவுக்கு வருவோம். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் எந்த என்றைக்கு அவர் வந்து டிடிவி தினகரனுடன் நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்? பட் ஒன்றிணைந்த அதிமுகன்ற ஒரு கோட்பாடை, அந்த ஒன்றிணைந்த அதிமுகன்னு நம்ம பேசுறது இருக்கட்டும். நான் கேட்பது டிடிவி தினகரன் பன்னீர்செல்வத்துடன் சேர்ந்து இரட்டையலைக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் என்று சசிகலா சொன்னாரா? இப்போ வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட். அப்புறம் அன்னைக்கு அது சந்திச்சாங்க அப்படின்றத சொல்கிறாங்க, அது சந்திப்பே கிடையாது. நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்ட்டு. அவங்க அந்தம்மா வந்து December 24 MGR அவர்களுடைய நினைவு தினம், அதுக்கு MGR சமாதிக்கு வராங்க. அங்கே பன்னீர்செல்வம் இருக்காருன்னு தகவல் வருது. இவங்க காரை விட்டு இறங்கலை, அவர் போட்டோம் அப்புறம் நான் வரேன்றாங்க. 10 காரில் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்க் January 17 அன்னைக்கு வந்துட்டு MGR பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுக்கு போயிடுறாங்க. இந்த அவங்க டீனர் அவருடைய அலுவலகத்துக்கு, அந்த நினைவு இல்லத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே இவர் வரலை. அடுத்து அண்ணா நினைவு தினம் அன்னைக்கு வந்து இவங்க வராங்க
பன்னீர்செல்வம் இருக்காங்கன்னு தெரிவிக்கப்படுது. தெரிவிக்கப்பட்டவுடனே இவங்க அரை மணி நேரம் கார்லேயே உட்காந்துருக்காங்க. சரி, இதுக்கு மேலே கார்லேயே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது, அந்த ஆளுநர் ஓடுற மாதிரி தெரியல அப்படின்ட்டு இவங்க காரை விட்டு இறங்கலாம்னு அவர் ஓடி வர்றார். அவராக ஓடி வர்றார், வந்து வணக்கம்ன்றார். போயான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால அவங்க இறங்கி வணக்கம்னு சொல்கிறாங்க. ஒரே குடும்பம்லாம் சொல்லியிருந்தாங்க, வேறு என்ன சொல்ல முடியும்? என்ன கொலகாரி வேலைக்காரி நீ வந்தால் சொன்னான் நான் சொல்ல முடியும். அங்கே இப்படி இப்படி தான் சொல்லிட்டு போக முடியும். ஓகே, சரியா? அவங்க அவங்க இரட்டைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்களா? கடந்த 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா பாஜக தரப்புல என்ன சொல்லப்படுதுனா, நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் சரியாக செயல்படலன்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் யார் எதிர்கட்சியாக பார்க்குறீங்க? எதிர்கட்சியில் என்ன பண்ணணும் சார்? டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். இல்லை, பிரச்சனை நடந்தால் எழுத்து குரல் கொடுக்கணும். என்ன பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கல அதிமுக? லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா கருணாநிதி எம்எல்ஏக்கு வந்து டிலேவாக கொடுத்தாங்க. ஸ்பாட் டைமில் வந்து ரியாக்ட் பண்ணுறது பாஜக தான். ஒரு டொமஸ்டிக் ப்ராப்ளம், அது ஒரு டொமஸ்டிக் இஷ்யூ. ஒரு வீட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒரு வேலையால் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள், தடுக்கி விழுந்து அதற்கு அறிவிப்பு அறிக்கையை விடணுன்றது தவறான ஒரு வழிமுறை. முதல்ல என்ன விஷயம்ன்றது தெரிஞ்சுக்கி தான் நம்ம பேச முடியும். கட்சி சார்ந்த பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் பேசலாம். இப்போது அந்த எம்எல்ஏவுடைய வீட்டில் பிரச்சனை அப்படின்னா அது பேசலாம். எம்எல்ஏவுடைய மகன் வீட்டில் பிரச்சனை அப்படின் பொழுது இதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு தான் நம்ம அறிக்கையை விட முடியும். எடுத்தையும் கழுத்தேன்னு அறிக்கையை விடுவது பொறுப்புள்ள கட்சி செய்யக்கூடிய செயல் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், லாவண்யாங்கிற பெண் இறந்து போனார், அந்த இறப்பில் மர்மம் இருக்கிறது என்று அவருடைய பெற்றோர் குற்றச்சாட்டு வைத்தார்கள். இது சம்பந்தப்பட்டு அறிக்கையை வெளியிட்டார். யார்? அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்டார். இன்ஃபேக்ட் எனக்கு அவர் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்று முதல் பிரச்சனை, அவர் எழுப்பிய முதல் பிரச்சனைன்னு இதை எடுத்துக்கலாம். முதலும் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி இந்த பிரச்சனையை அவர் எடுத்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எடுக்கக்கூடிய தவறான ஒரு அரசியல் என்னன்றதை நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அந்த விஷயம் விவகாரம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு வழங்கி இன்றுடன் 2 ஆண்டுகள் ஆகுது. என்ன என்ன விசாரணை பண்ணாங்க? இது வந்து மதமாற்றம், கிறித்துவ மதமாற்ற வேலைகள் நடக்கிறது, இதெல்லாம் அவருடைய அறிக்கையில் இருந்தது. சரியா? 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதை வைத்து அவர் அரசியல் செய்தார். 2 ஆண்டுகளில் ஒரு விசாரணை முன்னெடுப்பு கூட கிடையாது. அப்போது அது என்ன நாடகம் தானே? இந்த மாதிரியான அரசியலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இதுதான் எதிர்கட்சி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒரு உண்டியல் மீது ஏறி நின்று ஆந்திராவிலிருந்து வந்த பக்தர்கள் என்ற பொறுவியில் வந்த ஒரு சிலர் தகராறில் ஈடுபடுகிறார்கள். அவர்களை கண்டிக்கிறார்கள் கோவில் ஊழியர்கள். ரெண்டு பேருக்கும் கைகலப்பு ஏற்படுகிறது. இதற்கு ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை விட்டு கோவில்களுக்கு எதிரானது அரசாங்கம் என்றெல்லாம் பேசி இதுதான் எதிர்கட்சி செய்யக்கூடிய வேலையா? இந்த மாதிரியான அரசியலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இது இந்த அரசியலை நீங்கள் அதிமுக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இங்கே அதிமுக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன, அதெல்லாம் இந்த மாதிரியான கலவரத்தை தூண்டும் விதமாக இருந்திருக்கிறதா? திமுகவும் அதிமுகவும் என்ன பரஸ்பரம் அவங்களுக்குள்ள விவாதங்கள் இருக்கும்? நான் இந்த வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தேன், நீ இந்த வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்த, இல்லை நான் இந்த வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு நீ முட்டுக்கட்டை போட்ட, நீ இந்த வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு நான் முட்டுக்கட்டை போட்டதாக நீ சொல்கிற, இப்படித்தானே நமக்குள்ளே இருந்தது விவாதங்கள்? இல்லை இந்த ஊழல் பிரச்சனை, இல்லை அந்த ஊழல் பிரச்சனை, இப்படித்தானே இருந்தது. இதை மத ரீதியாக கொண்டு செல்வது யார்? நார்த் இந்தியாவில் மத ரீதியாக டிஃப்ரென்சஸ் இருக்குன்னா அது வேறங்க. அங்கே இருக்கக்கூடிய தன்மை வேறு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்கொண்ட அவங்களுடைய வரலாறு, எதிர்கொண்ட பிரச்சனைகள் வேறு. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய தன்மை வேறு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அந்த அரசியலும் இருக்கும். அப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நரட்டுவை நீங்கள் கொண்டு வந்து இங்கே புகுத்தணும்னு நினைக்கிறது யார்? அண்ணாமலை. இதுதான் நீங்கள் எதிர்கட்சின்னு சொல்கிறீங்க. அதாவது திமுகவை எதிர்ப்பது என்பது தெருக்களில் நடப்பதுங்க, ப்ரெஸ் மீட்டில் நடப்பது. என் வீட்டு ரோடு எண்டில் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் திமுகவோட. அதிமுகவும் திமுகவும் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். சரியா? ஒவ்வொரு தெருவிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எதிர்கட்சி செய்யக்கூடிய வேலை. குழாயில் தண்ணி வரல. திமுக கவுன்சிலுக்கு எதிராக அதிமுக கவுன்சிலுக்கு போய் நிற்பாங்க, சண்டை போடுவான். சரியா? அதுதான் அரசியல். அந்த அரசியலை அதிமுக செய்து வருவதனால்தான் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கிறது.
பட் நம்ம பொதுவாக பார்க்குறோம்ல, அதிமுக ஆட்சி பிள்ளை இருந்தப்ப திமுக எந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க, அதிமுக எந்த மாதிரி போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க என்பது இருக்குல்ல. நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து சைலண்டாகவே இருந்துட்டோமோ, பாஜக கூட்டணி எப்பவுமே அப்படித்தானே. இது இப்போ இல்லை, செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அப்படித்தானே. கொடநாடில் இருப்பாங்க, இப்போ 4.5 வருஷம் முடியும் பொழுது அத்தனை பேரும் போய் கெஞ்சுவாங்க, இந்த மாதிரி தயவு செஞ்சு நீ கீழே இறங்கிவாமா, எங்களால் இவனுங்க டார்ச்சர் தாங்க முடியல, நீ தாமா வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லுவாங்க. சரியா, இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அண்ணா திமுக உடைய எதிர்கட்சி செயல்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே எந்த இடத்துல மாறி போயிருந்துருக்கு? எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அந்த ஒரு 4 ஆண்டுகள் எதிர்கட்சியாக செயல்பட்டிருக்கோம் அண்ணா திமுக. அதுக்கப்புறம் தொடர்ந்து 13 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாகவே இருந்தது அண்ணா திமுக. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் இந்த பிளவு இதெல்லாம் இருக்கும், ஜே அணி ஜா அணி இப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 91லேருந்து 96 வரைக்கும் ஆளுங்கட்சி, அதுக்கப்புறம் ஒரு 5 ஆண்டுகள் எதிர்கட்சி, திருப்பி ஆளுங்கட்சி. ஒவ்வொரு முறை எதிர்கட்சியில் இருந்த பொழுதும் இப்படி தானே செயல்பட்டுருக்காங்க. எம்ஜிஆர் இருந்தார், செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அம்மா மாதிரினா இப்போ என்ன பண்ண முடியும்? தோண்டி எடுத்து கொண்டு வந்து உட்கார வைக்க முடியுமா? அம்மாவை திரும்பி இவங்க மறைஞ்சிட்டாங்க, மறைந்து 6 ஆண்டுகள் நடக்க முடிய போகுது. 2006 செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக எவ்வளவு எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்றாரோ அதை விட கூடுதலாக பெற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, அவ்வளோதான் பண்ண முடியும் இப்போதைக்கு. இதற்கு அடுத்து வரக்கூடிய 2026 எப்படி தேர்தலை சந்திக்கிறார், எப்படி எதிர்கொள்கிறார், அதை வைத்து நீங்கள் மதிப்பீடுகளை செய்யலாம். 24 எப்படி இருக்கும்? 24 பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல், பலம் பொருந்திய ஒரு கூட்டணியை திமுக அமைத்திருக்கிறது. அண்ணா திமுக ஒற்றை தலைமை அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் சந்திக்கின்ற முதல் தேர்தல். அப்போது அண்ணா திமுகவுக்கு எப்பவும் இருக்கின்ற அந்த வாக்கு வங்கி என்பது அது இருக்கிறது என்பதனை நிரூபிக்கின்ற ஒரு தேர்தலாக இது இருக்கும். தட் மச் ஐ கேன் டெல் யூ. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நாட்டுக்கு நன்றி சார். தேங்க்யூ.